ஆல் க்ளோரி டு காட். வாழ்க்கை என்பது அமைதியான நதியினிலே அசைவில்லாமல் செல்லுகின்ற ஒரு ஓடம் அல்ல. சவால் என்ற காற்று வீசுகிறது, சோதனை என்றும் எதிர்காற்று வீசுகிறது, உபத்திரம் என்னும் சூறாவளி காற்று வீசுகிறது. இப்படிப்பட்ட எதிர்மறையான காற்றுகளின் நடுவிலே நீங்களும் நானும் ஜெயத்தை பெற வேண்டும். நாம் வெற்றியோடு கூட வாழ வேண்டும். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தியின் புத்தகம் 16:33 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, இந்த உலகத்திலே உபத்திரங்களின் நடுவிலே, பாடுகளின் நடுவிலே, சவால்களின் நடுவிலே நான் வெற்றி சிறந்தேன், ஜெயத்தை பெற்றேன், நீங்களும் ஜெயத்தை பெறக்கூடும் என்று சொன்னார். இந்த வசனத்தை வாசித்தவுடன் மிகுந்த ஒரு சந்தோஷம். இவ்வுலகில் எவ்வளவு போராட்டங்களும் எவ்வளவு சவால்களும் எவ்வளவு சோதனைகளும் நம்மை நோக்கி வந்தாலும் அவைகள் நடுவிலே நீங்களும் நானும் ஜெயத்தை பெற முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட ஒரு சவாலை குறித்து நாம் மையமாக கொண்டு பேசப் போகிறேன். இயேசு அன்றைய நாளிலே சந்தித்த ஒரு சவாலை எப்படி மேற்கொண்டு ஜெயித்தார் என்பதை ஒரு அடிப்படையாக வைத்து நான் பேசப் போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து தயவு செய்து மத்தேயு எழுதின நற்செய்தியின் புத்தகம் 22:15 22 நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 22:15 வசனம் 15 இப்படி சொல்லுகிறது, பேச்சிலே அவரை அகப்படுத்த, பேச்சிலே அவரை சிக்க வைக்க திட்டம் தீட்டினார்கள். Not the word, சிக்க வைக்க, அகப்படுத்த திட்டம் தீட்டினார்கள். இதை செய்தது யார் தெரியுமா? பரிசேயர்கள். யார் அந்த பரிசேயர்கள்? தெய்வத்தினுடைய, தேவனுடைய, கடவுளுடைய நண்பன் என்று சொன்னவர்கள். எல்லா மக்களை பார்க்கிலும் நாங்கள் தான் கற்பனைகளை நன்றாக கை கொள்கிறோம், கற்பனைகளை நாங்கள் தான் கடைபிடிக்கிறோம் என்று மார்த்தட்டி பேசக்கூடியவர்கள். இந்த பரிசேயர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களை நன்றாக அறிந்தவர்கள். அவருடைய உயர்வு, அவருடைய நற்பெயர், அவருடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட்டு அவருடைய பெயரை அவப்படுத்த, அவரை குற்றப்படுத்த, அவரை களங்கப்படுத்த வேண்டும் என்று யோசித்தார்கள். எப்படியாயிலும் இயேசு கிறிஸ்து சந்தித்து கேள்வி மீது கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு இயேசு என்ன பதில் தருகிறார், அவருடைய வாழ்விலே வருகிற வார்த்தையை கொண்டு, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கொண்டு அவரை சிக்க வைக்க, அவரை குற்றவாளியாக அகப்படுத்த, குற்றவாளியாக சிக்க வைக்க துடித்தார்கள். என கண்பானவர்களே, ஏதோ அந்த நாட்களில் தான் நடந்தது என்று யோசிக்காதீர்கள். இக்காலத்திலும் நான் நடுவிலே அப்படிப்பட்ட மக்கள் இருக்கதானே செய்கிறார்கள். பக்க நல்ல ஆளாக இருப்பாங்க, பைபிளை நல்லா படிப்பாங்க, சத்தம் போட்டு ஜோம் பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு ரெகுலரா வருவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் உங்களுடைய உயர்வை கண்டு, உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு, உங்களுடைய வளர்ச்சியை கண்டு, உங்களுடைய செழிப்பை கண்டு, உங்களுடைய நல்ல ஒரு பெயரை பெற்றுவிட்டீர்களே என்ற நிலைமையை கண்டு உங்களை வாழ விடாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியாக தடையாக இருக்கதானே செய்கிறார்கள். பல்வேறு பொய்யான கருத்துக்களை ஜோடித்து திரும்ப திரும்ப சொல்லி உங்களை பொல்லாத மனிதராக மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள் அல்லவா? பல்வேறு வதந்திகளை உங்களுக்கு எதிராக பரப்பி நீங்கள் ஒரு தீய மனிதர்கள்
மக்கள் நடுவிலே சொல்லுகிறார்கள் அல்லவா. ஒரு நாள் என்ன ஒருவர் சந்தித்தார், ஐயா அந்த நபர் ரொம்ப ரொம்ப மோசமானவர். நான் கேட்டேன், அவர் எப்படிங்க மோசமானவர், அவர் சொன்னாருங்க இவர் சொன்னாருங்க. நான் கேட்டேன், அவர் மோசமானவர் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்லை, அவங்க சொன்னதுனால நான் சொல்றேன். ஏதோ அந்த காலத்தில் தான் பரிசேயர்கள் வாழ்ந்தார்கள் என்று நினைக்காதீர்கள். இப்பொழுதும் பக்தியிலே வாழக்கூடிய மக்கள் பரிசேயரை போல உங்களுடைய குணத்தை, உங்க உத்தம சுபாவத்தை கொன்று குடி தோண்டி புதைத்து விடுகிறார்கள் அல்லவா. அந்த நாட்களை காட்டில் இந்த நாட்கள் தான் அதிகமாக செய்கிறார்கள். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக கிராபிக்ஸ் செய்து 10 நிமிடத்திற்குள் உங்களுடைய நற்பெயரை அழித்து விடுவார்கள். இத ஆங்கிலத்தில் கேரக்டர் அசோசினேஷன் என்று சொல்லலாம். ஒரு மனிதனுடைய குணத்தை கொள்ளுதல். பிரியமானவர்களே, இந்த குணம் ஆண்டவர் விரும்புவது கிடையாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு குணம் இந்த கேரக்டர் அசோசினேஷன் என்று சொல்லுவது ஒரு பாவமான செயல். பைபிள் ஆதாரம் இருக்கா? இருக்கு. அதே வேத பகுதியை எடுத்து பாருங்கள். மத்தேயு 28:18 இயேசு அவர்கள் துர்க்குணத்தை கண்டு, நோட் த வேர்ட் துர்க்குணம். என்ன துர்க்குணம்? ஒரு மனிதனுடைய நற்பெயரை களங்கப்படுத்துவது, அந்த நல்ல பெயரை அவமானப்படுத்துவது, அதுதான் துர்க்குணம். துர்க்குணத்தின் ஒரு வெளிப்பாடு தான் இது. என கண்பானவர்களே, உங்களிடம் ஒருவேளை ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை அழிக்கும் சுபாவம் இருந்தால் இப்பொழுதே விட்டுவிடுங்கள். கேரக்டர் அசோசினேஷன் குணத்தை தூக்கி எறிந்து விடுங்கள். அது மிக பாவம் பிரியமானவர்களே. மீண்டும் மத்தேயு 22:15 என்னோடு கூட சேர்ந்து எடுத்துக் கொள்ளுங்கள். சத்துருக்கள் இயேசுவை ஒழித்துவிட, பழி வாங்க, அழித்துவிட எடுத்துக்கொண்ட ஆயுதம் எது தெரியுமா? பேச்சிலே இயேசுவை அகப்படுத்த திட்டம் தீக்கினார்கள். பேச்சு, பேச்சு, நோட் த வேர்ட், பேச்சு. ஒரு மனிதன் எவ்வளவுதான் ஞானமுள்ளவனாக இருக்கட்டுமே, ஒரு மனிதன் தன் வேலைகளிலே எவ்வளவுதான் சுறுசுறுப்பாக செயல்படட்டுமே, ஒரு மனிதன் தன் கடமைகளை நன்கு அறிந்து சரியாக செய்யட்டுமே, ஒரு மனிதன் எவ்வளவுதான் நல்லவனாக வாழட்டுமே, தன் நாவை கட்டுப்படுத்த வேண்டும். மீண்டும் சொல்லட்டும், நாவின் கட்டுப்பாட்டை ஒரு மனிதன் இழந்து விட்டால் பயங்கரமான ஆக்சிடென்ட் நடக்கும். ஏண்டா கேட்ட அப்படின்னு கேட்டா, நோரால கேட்டேன். இன்றைக்கு உங்க நாவின் கீழே பால் இருக்கிறதா, தேன் இருக்கிறதா? அல்லது உங்க நாவின் கீழே பாம்பு இருக்கிறதா, தேள் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள், சிந்தியுங்கள். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அவர்கள் தான் எழுதின நிருபத்திலே 3 அதிகாரத்தில் இதை குறித்து விவரமாக பேசுகிறார். நான் எல்லாவற்றையும் எடுத்து பேச நேரம் இல்லை. அந்த 3 அதிகாரத்தில் முழு சரீரத்தையும், ஹோல் பாடி, முழு சரீரத்தையும் அது கரைப்படுத்தி விடுகிறதா? அப்படியானால் நாம் எப்படி பேச வேண்டும்? அதற்கு முன் உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மத்தேயு 22:22 தயவு செய்து வாசித்து பாருங்கள். அவர்கள் இயேசு பேசியதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, நோட் த வேர்ட், சவால் விடுக்கிறார்கள், கேள்வி மீது கேள்வி கேட்கிறார்கள். இயேசு அதற்கு பதில் சொல்லுகிறார். அந்த பதிலை கேட்டு ஆச்சரியப்பட்டு, நாம் இயேசுவை போல சாதுரியமாக பேச வேண்டும்.
இயேசுவை போல நாம் ஞானத்தோடு பேச வேண்டும், வாக்குவாதம் செய்யக்கூடாது. அவர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள், அதற்கு அவர் வாக்குவாதம் செய்யவில்லையே. ஏராளமான பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் வாக்குவாதங்கள். தேவையற்ற வார்த்தைகளை பேசி தேவையற்ற பிரச்சனைகளை நாம் கிளப்பி விடுகிறோம். இந்நாட்களிலே இந்த வாக்குவாதங்கள் தான், தேவையற்ற பேச்சுகள் தான் இன்றைக்கு வழக்கு மன்றம் வரைக்கு அது நடத்துகிறது. இட்ஸ் லீட்ஸ் டு டிவிஷன்ஸ், இட்ஸ் லீட்ஸ் டு செப்பரேஷன். சமுதாய வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, திருச்சபையிலே பிரிந்திருப்பதற்கு காரணம், பிளவு ஏற்பட்டதற்கு காரணம் வாக்குவாதங்கள். வாக்குவாதங்கள் இன்றைக்கு சொல்லுங்க, யார் என்னிடத்தில் எதை பேசினாலும் நான் விதண்டாவாதம் செய்ய மாட்டேன், வாக்குவாதம் செய்ய மாட்டேன், இயேசுவை போல ஞானமாக பேச, இயேசுவை போல் கிருபை பொருந்திய வார்த்தைகளை பேச, இயேசுவை போல் அமைதியாக பேச தேவரே எனக்கு உதவி செய்யும். கேட்கலாமே, கேட்டால் அவர் தருவாரே. இயேசு ஞானமாக பேசினார், சாதுரியமாக பேசினார், கிருபை பொருந்திய வார்த்தைகளோடு கூட பேசினார். எதிராளிகள் கேட்டு ஆச்சரியப்பட்டு போகட்டும். மத்தேயு எழுதின நற்செய்தியின் புத்தகம் 22:16 இயேசுவை பேச்சிலே சிக்க வைக்க அகப்படுத்த ரெண்டு வகுப்பினர் வந்தார்கள், ரெண்டு பிரிவினர்கள் வந்தார்கள். முதல் பிரிவினர் பரிசேயர்கள். இவர்கள் ரோம் பேரரசுக்கு வரி கட்டக்கூடாது. ஏன் நம்ம ரோம பேரரசுக்கு வரி கட்டணும் என்ற நிலைமையில வாழ்ந்தவர்கள். இதை வெளியே சொல்லவில்லை, இதை வெளியே காட்டவில்லை, ஆனால் இயேசுவை வைத்து காய் நகர்த்துகிறார்கள். நமக்கு எதுக்கு இந்த வம்பு? இந்த இயேசுவை நாம் கேட்டு அந்த ஆளை வம்புல மாட்டி விடணும். ரெண்டாவது பிரிவினர் அவர்கள் யார் தெரியுமா? ஏரோதியர். இந்த ஏரோதியர் யார்? ரோம் பேரரசுக்கு வரி கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள். கவனியுங்கள், இயேசுவை அடித்துவிட, இயேசுவை பழிவாங்க, கேள்வி மீது கேள்வி கேட்டு பேச்சிலே அவரை அகப்படுத்த ரெண்டு குரூப் வராங்க. இந்த ரெண்டு குரூப்பும் கொள்கையிலே செயலிலே முரண்பாடு உள்ளவர்கள், வித்தியாசமாக இருக்கிறவர்கள். ஆனால் தீங்கு செய்ய வரும்போது, சண்டை சச்சரவுகளை உருவாக்க வரும்போது ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். எப்பொழுதும் எதிரிகள் கொள்கையிலே வித்தியாசமாக இருந்தாலும், முரண்பாடாக இருந்தாலும் தீங்கு செய்ய சண்டை போட ஒற்றுமையா வருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஜெபிக்க, வேத வாசிக்க, ஊழியம் செய்ய, தேவாலயத்துக்கு ஆராதிக்க, தேவ காரியங்களில் ஈடுபட ஒற்றுமை இருக்காது. பிரிந்து இருப்பார்கள், பிரிந்து இருப்பார்கள். இங்க ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து எப்படி பேசினாங்க தெரியுமா? நான் அந்த வேத பகுதி வாசித்து பார்த்தேன். சத்துருக்கள் தான், எதிராளி தான். கேள்வி கேட்டு இயேசுவின் வாயில் இருந்து வருகிற வார்த்தையை கெட்டியா பிடித்துக் கொண்டு அவர் சிக்க வைக்க வேண்டும், குற்றவாளியாக காண்பிக்க வேண்டும். ஆனா இயேசு கிட்ட அவங்க பேசும்போது எப்படி பேசலாம் தெரியுமா? போதகரே, சத்தியமுள்ளவர் நீர்தான், சத்தியமாய் போதிக்கிறவர் நீர்தான். எப்படி மதிப்பு வைத்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா? எப்படி பாராட்டு வார்த்தைகளை சொல்லி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? எவ்வளவு சாதுரியமான வார்த்தைகளை கொண்டு பேசினார் பார்த்தீர்களா? அழகாக பேசினார்கள், அலங்கார வார்த்தைகளால் பேசினார்கள். ஆனா உள்ளத்திலே நோக்கம் என்ன தெரியுமா? கபடு. உள்ளத்திலே தீங்கு, வெளியிலே பணிவான நடிப்பு, வெளி வேஷம். அவர்கள் ஆரம்பித்த போதே ரொம்ப பணிவா மதிப்பு கொடுத்து அலங்கார வார்த்தைகளை கொண்டு பேசினார்கள். பிரியமானவர்களே, இந்த வெளி வேஷத்தோடு தயவு செய்து நடக்காது, அது விஷமத்தனம்.
நீங்க பசுமுள்ளை பாருங்க, பச்சை பசேல்னு இருக்கும், கண்ணுக்கு ரொம்ப கவர்ச்சியா இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும். அந்த பச்சை பசேல் இருக்கிற புல்தரைக்குள்ளே, பசு புல்லுக்குள்ளே மறைந்து இருக்கிற ஒரு விஷ நாகத்தை போன்று உள்ளொன்று வைத்து புறம் என்று பேசுகிறார்கள். சுகர் கோட்டை டேப்லெட் சொல்லலாம், சுகர் கோட்டை டேப்லெட். இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கா? வேண்டாங்க. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமே வேண்டும், வேண்டாம், வெளி வேஷத்தை தூக்க போட்டுடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வெளி வேஷத்தோடு மதிப்பா பேசுற மாதிரி அலங்கார வார்த்தைகளை பேசி ரொம்ப போற்றி புகழ்ந்து பேசுறாங்க. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அவர் மயங்கி விட மாட்டார். ஒரு அலையில சொல்லுவீங்களா, நீங்கள நானும் நம்மளை புகழ்ந்து பேசினால், போற்றினால், ஐஸ் பண்ணா நம்ம உடனே மயங்கிடுவோம். இயேசு இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு அவர் மயங்க மாட்டார். அவர்கள் என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? 17வது வசனம், போதகரே எங்களுக்கு ஒரு டவுட்டு, எல்லா மக்களுக்கு டவுட்டு, எல்லா மக்களுடைய டவுட்டை இன்னைக்கு கிளியர் பண்ண வந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? இது நியாயமா நியாயம் இல்லையா? அதுதான் கேள்வி. எப்படி அவங்க காய் நகர்த்துறாங்க பாருங்க. இயேசு வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டா என்ன தெரியுமா செய்வாங்க? ஏழைகளின் பங்காளன் இவன் இல்லை, யூதர்களின் ஃப்ரெண்ட் இல்லை, அரசாங்கத்தின் கைக்கூலி. இயேசுவுக்கு எதிராக யூதர்களை விரோதிகளாக திருப்பி விடுவார்கள். சரி, வரி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டா செலுத்த வேண்டாம், வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த இயேசு அரசாங்கத்திற்கு எதிரியாக செயல்படுகிறார். இந்த இயேசு தேச துரோகி, இந்த இயேசு யூத புரட்சியாளன். வரி செலுத்த வேண்டும் வேண்டாம், வரி செலுத்த வேண்டாம் என்றால் ரோம் பேரரசை இயேசுவுக்கு எதிராக விரோதமாக திருப்பி விடுவார்கள். இக்கட்டான நிலைமை. வரி செலுத்தலாம் சொன்னாலும் ஆபத்து, வரி செலுத்தக்கூடாது சொன்னாலும் ஆபத்து. இயேசு இக்கட்டில் இருக்கிறார். எவ்வளவு சாதுரியமாக பேசுகிறார் பாருங்க. அங்க வாக்குவாதமே பண்ணல, அதுதான் நான் சொல்றேன். வாக்குவாதம் என்பது வாழ்க்கையில முக்கியமானது அல்ல. 19வது வசனம், 20வது வசனம், இயேசு சொன்னாரு, ஏப்பா நீ உங்க கையில் இருக்க ஒரு காசு கொண்டு வாங்க. காசு கொண்டு வந்தாங்க. அந்த காசுல ஒரு பக்கம் ரோம் பேரரசு ராயனுடைய உருவம் இருக்கிறது. உடனே பக்கத்துல மறுபக்கத்துல எழுத்து இருக்கு. இந்த காசு நீங்க ஏத்திக்கிறீங்களா? இதுதானே இந்த தேசத்துல பயன்படுத்துங்க. ஆமா. அப்படின்னா ஒரு காசுல அந்த ராயனுடைய உருவத்தையும் ராயனுடைய காசுல எழுதி இருக்கிற அந்த எழுத்தையும் நீ ஏற்றுக்கொண்டால், பயன்படுத்தினால், அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அந்த ராயனை நாங்கள் எங்கள் நிர்வாகத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். காசை நீங்க அங்கீகரிக்கும் போது அந்த ராயனை எங்களுக்கு தலைவனாக ஏற்றுக்கொள்கிறோம். அவனுக்கு கீழ்ப்படுகிறோம், நிர்வாகத்திலே கீழ்ப்படுகிறோம், அவர் கொடுக்கிற பொறுப்புகளை செய்வோம். அதுதான் அர்த்தம். அந்த காசுல உருவமும் எழுத்தும் இல்லை என்றால் காசு செல்லாகுது. இப்ப இந்த காசு செல்லுது, அதுதான் நீங்க பயன்படுத்துறீங்க. அப்படியானால் காசை நீங்கள் பயன்படுத்தும் போது ராயனை அங்கீகரிக்கிறீர்கள், நிர்வாகத்தை அங்கீகரிக்கிறீர்கள். இந்த காசு வாங்கி எங்க தேவைகளா நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாமலே சொல்றீங்க. ஆகவே ராயனுடைய ராயனுக்கு தாருங்கள். என் அழக ஞானத்தோடு அவர் செயல்பட்டார். இதோடு நிறுத்தி விடலை. 21வது வசனம், தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். நான் இங்க ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல பிரயாசப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து எந்த அரசாங்கத்திற்கும் எதிரி அல்ல. நான் சொல்றேன் கிறிஸ்தவர்களே,
நீங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடாது. உங்க அரசாங்கம் விதிக்கிற சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்களுடைய அரசாங்கம் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். அந்த அரசாங்கத்திலே ஆற்றக்கூடிய கடமைகளை நீங்கள் ஆற்ற வேண்டும். அதே நேரத்திலே மனசாட்சி இருக்கா? உனக்கு தாழ்ந்து இருக்கா? வரங்கள் இருக்கா? உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கா? உங்களுடைய ஞானம்னு ஒன்று இருக்கா? இதெல்லாம் தேவன் தான் கொடுத்த. மனசாட்சி, ஐஸ்வர்யம், ஞானம், தென் தாளந்து, வரங்கள், கிருபைகளை கொடுப்பது தேவன். ஆகவே ராயனுடையதை ராயனுக்கு செலுத்தி விட்டு தெய்வத்தை மறந்து விடாதீர்கள். தேவனுக்கு உரியதை செலுத்துங்கள். இன்னொரு கருத்தை சொல்லுகிறேன். அநேக தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துவார்கள், ராயனுடையதை ராயனுக்கு செலுத்த மாட்டார்கள். இயேசு எந்த அரசாங்கத்திற்கும் எதிராக பேசவில்லை. அரசாங்கத்தை நேசிக்கிறார், தேசத்தின் கடமைகளை உணர்கிறார், சட்ட திட்டங்களை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். 22வது வசனத்தை பாருங்க. இப்படி அவர் பேசின வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். சரி, ஆச்சரியப்பட்ட உடனே என்ன செய்யணும்? நீதான் பெரிய ஞானத்தில் அதிகம் உள்ளவர், நீர் அருமையான வார்த்தைகளை பேசிவிட்டீர், நீதான் என்னை நடத்தணும். யாராவது ஒப்பு கொடுத்தாங்களா? ஆச்சரியப்பட்டு அசட்டை பண்ணி போய்விட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, அவர்களை போல நீங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஞானத்தினால என்னை வழி நடத்தும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இயேசுவோடு வந்தார்கள், போராடினார்கள், ஜெயித்தது யார்? இயேசு. தோற்றது யார்? தேவனோடு கூட போராடினவர்கள். வெட்கப்பட்டது யார்? தேவனை சோதிக்க வந்தவர்கள். பிரகாசம் அடைந்தது யார்? என் இயேசு. நான் ஒரு வார்த்தை சொல்லட்டும், வாக்குவாதம் இல்லாமல் ஞானத்தோடு நாம் செயல்பட்டால் எதிரிகள் தோற்று போவார்கள், எதிரிகள் வெட்கப்படுவார்கள். நீங்கள் சொல்லணும், இயேசுவே, பிரச்சனை நிறைந்த உலகத்தில் நீ ஜெயித்தேன், சோதனைகள், உபத்திரங்கள், பாடுகள் நிறைந்த உலகத்திலே நீர் வெற்றியாக வாழ்ந்தேன், உங்களுடைய ஞானத்தை எனக்கு தாரு. என் வாழ்க்கையிலே சொல்ல முடியாத சோதனைகள், சவால்கள், பிரச்சனைகள் உம்மை குற்றப்படுத்த வருவது போல நாள்தோறும் என்னை குற்றப்படுத்த, என் பெயரை அவமானப்படுத்த, என்னுடைய பெயரை தூஷிக்க, என் பெயரை கெடுத்து குடித்தோண்டு புதைக்க எத்தனையோ சக்திகள் திட்டமிடுகிறது. அவர்கள் நடுவிலே நான் ஜெயத்தோடு வாழ, எனக்கு ஞானத்தை தாரும், உதவி செய்வீராக, பரலோகத்தில் இருந்து எனக்கு உதவி அனுப்பும், கிருபை அனுப்பும், உம்முடைய தயவு காரியத்தை அனுப்பும். கேளுங்க, கேட்டால் தேவன் இயேசு உங்களுக்கு ஞானத்தினாவே தருவார், பலத்தினாவே தருவார், தைரியத்தினாவே தருவார். எந்த சூழலில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய, எந்த சூழலில் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு ஞானத்தை தருவார். கேட்பீர்களா? தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடி, கண்களை மூடி, சிலுவைக்கு நேராக கண்களை திருப்பி, தேவரே, உன் உதவிதான் எனக்கு தேவை, உன் உதவிதான் எனக்கு தேவை, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும்.